ஜெய் தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்குது. ஒரு கோவில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கோவில் ஏதோ பன்னெடும் காலத்திற்கு முன்னால் மகான்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயமாக இருக்கலாம், அல்லது மன்னர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயமாக இருக்கலாம். அந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டியுமே அந்த சந்நிதியில் எழுந்தருளி வருகின்ற பக்தர்கள் அத்தனை பேருக்கும் தனது இன்னருளை வழங்கி வருகிறது. ஒரு கோவிலுக்குள்ளே நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னா, அந்த ஆலயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அதிர்வலைகள், அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவோம், அது நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். நம்ம மேலே அந்த கதிர்கள் படர ஆரம்பிக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைச்சிடுத்து அப்படின்னா, நம்மளோட எண்ணங்கள் சுத்தமாகும், நம்மளோட நினைவுகள் மனசில் வச்சுட்டுருக்கோம் இல்லையா, தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் உள்ளே வச்சுட்டுருக்கோம், அவை எத்தனையும் வெளியேற்றப்பட்டுவிடும். நல்ல நினைவுகள் மட்டுமே இந்த இடத்துல தங்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம கோவிலுக்கு அடிக்கடி போகிறோம். ஒரு அம்மன் தரிசனம் அப்படின்னு பார்த்தா, நம்ம என்ன சொல்லுவோம், அம்மன் அப்படின்னு சொன்னாலே காஞ்சிபுரத்தில் காமாட்சி, மதுரையில் மீனாட்சி, காசியில் விசாலாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை காணப்படுகிறது. இன்றைய தினம் நாம் தரிசிக்கக்கூடிய ஆலயம் இந்த விசாலாட்சி என்கின்ற திருநாமம் கொண்ட அற்புதமான ஒரு பெண் தெய்வம். இந்த ஆலயத்தில் காசி விஸ்வநாதரும் காணப்படுகிறார். இந்த ஆலயத்தில் காசியில் இருக்கக்கூடிய அந்த இறைவன், அந்த சர்வேஸ்வரன், காசி விஸ்வநாதர் என்கிற திருப்பெயருடனோ, அன்னையாகப்பட்டவள் விசாலாட்சி என்கிற நாமத்துடனோ இந்த ஆலயத்தில் நமக்கு அருளி வருகிறார்கள். இந்த ஆலயத்தோட பேரே காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ஆலயம். இந்த ஆலயத்தை தான் இன்றைய தினம் நாம் தரிசிக்க உள்ளோம். இந்த காசி விசாலாட்சி விஸ்வநாதர் ஆலயம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, வேலூர்லேருந்து 12 கிலோமீட்டர், ஆற்காட்டிலிருந்து 12 கிலோமீட்டர். இந்த ஊர் பேர் பூட்டுத்தாக்கு அப்படின்னு பேர். பெங்களூர் நெடுஞ்சாலை இருக்கு இல்லையா, அந்த சாலையில் போகும்போதே இந்த பூட்டுத்தாக்கு வரும். இந்த பூட்டுத்தாக்கில் அந்த ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படின்னா, பார்த்தாலே இந்த அற்புதமான சிவன் கோவில் தெரியும், காசி விஸ்வநாதர் விசாலாட்சி. எண்ணற்ற பரிவார சந்நிதிகள், எண்ணற்ற தெய்வங்கள் இங்கே எழுந்தருளி இருக்கின்றன. இந்த ஆலயத்தை வலம் வந்து இந்த ஆலயத்தின் சிறப்புகளை நாம் மேலும் காணலாம். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் ஊறிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. You
தாண்டியே முகம் வேறு காட்டியே யகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா யுகம் நான்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே ஜெகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா சத்தியம் நீதான் சகலமும் நீதான் நித்தியம் எண்ணில் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா உனை நாடினே அருணாச்சலா உனை நாடினேன் சிவலீலை செய்யாமல் சிறு ஏனையாட்கொள்ள சிறுதேனும் தயவோடு அருள்வாயப்பா. இந்த வன்னி மரமும் வில்வ மரமும் சிவாலயங்களில் காணப்படும். இந்த ஆலயத்தில் ஒரு வன்னி மரம் காணப்படுகிறது. அந்த வன்னி மரத்துக்கு அடியில் தான் இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறோம் இல்லையா, விஸ்வநாதர் விசாலாட்சி இந்த தெய்வங்கள் இந்த மரத்தடியில் எழுந்தொருளி இருக்கின்றன. இந்த மரத்தடிக்கு பக்கத்தில், அதாவது இந்த தெய்வங்களுக்கு பின்னால் ஆஞ்சநேயர் திருச்சநிதி கொண்டிருக்கிறார், விநாயக பெருமான் திருச்சநிதி கொண்டிருக்கிறார், நாக தேவதைகளும் திருச்சநிதி கொண்டிருக்கின்றன. இந்த வன்னி மரத்தடியில் தான் இந்த ஆலயத்தின் பிரதான தெய்வமான விஸ்வநாதரும் விசாலாட்சியும் அருளை கொண்டிருக்கிறார்கள். ஓம் ஹர ஹர சங்கர ஓம் ஜெய சுபகர சங்கர ஓம் நமாமி சிவ பரமேஷ ஸ்மராமி ஹர விஸ்வேஷ மங்களம் சர்வேஷ சுபம் என்னடாது. ஒரு கோவில் அப்படின்னா ஒரு கோவில் கருவறைக்குள்ளே தெய்வம் காணப்படும், அதற்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, அதற்கு அலங்காரம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல விஸ்வநாதரும் விசாலாட்சியும் ஒரு வன்னி மரத்தடியில் காணப்படுகிறார்களே அப்படின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் தோன்றது இல்லையா. இந்த ஆலயத்தில் இன்னொரு இறைவனும் உண்டு, இன்னொரு இறைவியும் உண்டு. அந்த ரெண்டு பேரும் தான் ஒரு பிரதான கருவறையில் நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஈசனையும் அந்த உமையம்மையும் தரிசிப்பதற்கு முன்னால் இந்த ஆலயத்தில் இருக்கிற நந்தி தேவரை நம்ம தரிசனம் பண்ணுவோம். ஒரு சிவாலயம் என்றால் நந்தி தேவரின் தரிசனம் ரொம்ப முக்கியமானது. அந்த நந்தி தேவரின் பரிபூர்ணமான அருளை அனைவரும் பெறுவோம். நம கூஷ்மாண்ட ரூபாய வஜ்ரோஜத கராய ச சாயங்காயன புத்ராய ஹலமார்க உத்திதாய ச நம கூஷ்மாண்ட ரூபாய வஜ்ரோஜத கராய ச சாயங்காயன புத்ராய ஹலமார்க உத்திதாய ச ஷிலாதஸ்ய ச புத்ராய ருத்ரஜாப்ய பராய ச ருத்ரபக்தாய தேவாய நமஸ்தே ஜலசாயினே ஷிலாதஸ்ய ச புத்ராய ருத்ரஜாப்ய பராய ச ருத்ரபக்தாய தேவாய நமஸ்தே ஜலசாயினே. ஒரு சிவாலயத்தில் எப்படி நந்தி தேவரை தரிசனம் பண்ணுறோமோ நால்வரது திருச்சின்னதியும் அநேகமாக காணப்படும். ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர், இந்த நாலு பேர் இல்லை அப்படின்னா இன்றைக்கு சைவ ஆலயங்கள் இத்தனை நம்ம தரிசனம் பண்ண முடியாது. இத்தனை ஆலயங்களோட தலபுராணமும் நமக்கு தெரியாது. அதனால் எந்த ஒரு கிராமத்தில் எந்த ஒரு நகரத்தில் சிவாலயம் இருந்தாலுமே இந்த சைவ நால்வர்களுக்கு ஒரு திருச்சன்னதி காணப்படும். பெரும்பாலான ஆலயங்களில் அந்த நமக்கெல்லாம் நாயன்மார்கள் சரிதத்தை தொகுத்து கொடுத்த, அதாவது பெரிய புராணம் என்னும் ஒப்பற்ற நூலை கொடுத்த அந்த சேக்கிழார் பெருமானுக்கும் இந்த நாயன்மார்களுக்கு இணையான சந்நிதி காணப்படும். இந்த பூட்டுத்தாக்கு ஆலயத்தில், காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ஆலயத்தில் நால்வரோடு சேக்கிழார் பெருமானும் நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார்.
இந்த ஆலயத்தில் பரிகாரங்கள் செய்வதற்காக நிறைய பேர் வராங்களாம். அவரவர்களுக்கு தோஷங்கள் காணப்படுகின்றன அல்லவா, அந்த தோஷங்களை விரட்டுவதற்கு இந்த ஆலயம் வந்து பரிகாரம் செய்கிறார்கள். இந்த பரிகாரத்தில் ஒரு வித்தியாசமான பரிகாரம் என்னவென்றால், இந்த ஆலயத்திற்கு கோதானம் செய்கிறார்கள், அதாவது பசுமாடுகளை வாங்கி தருகிறார்கள். இத்தகைய பசுமாடுகள் அனைத்தும் இந்த ஆலயத்திற்கு உட்பட்ட பகுதியில் காணப்படுகின்றன. ஒரு பசு என்பது தெய்வத்தின் அம்சமாக வணங்கக்கூடியது. ஒரு பசுவின் பெண்புறத்தில் அனைத்து விதமான தேவதைகளும் குடிகொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால தான் ஒரு நல்ல காரியம் நம்ம பண்ணுறோம், ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுறோம், பசுவை கூட்டிட்டு வந்து அந்த பசுவை இல்லத்திற்குள் அனுப்புகிறோம். அதன் பிறகு தான் நம்ம உள்ளே நுழைகிறோம். அதனால் பசுவிற்கு உண்டான ஒரு வழிபாடு கோதானம் செய்வது இந்த ஆலயத்தில் மிகுந்த விசேஷம். இந்த ஆலயத்தில் பைரவர் விசேஷம். பைரவருக்கு என்ன பண்ணுவோம், தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு சிறப்பான வழிபாடு நடக்கும் மாலை வேளையில். ஆனால் இந்த ஆலயத்தில் அந்த தேய்பிறை அஷ்டமி வழிபாடு அன்றைய தினம் ராகு காலம் எந்த வேளையில் வருகிறதோ அந்த நேரத்தில்தான் இந்த பைரவருக்கு அபிஷேகம் நடக்கிறது. அதனால் இந்த ஆலயத்தில் அந்த தேய்பிறை அஷ்டமி தினத்தில் இந்த பைரவரை வணங்குவதற்காக எண்ணற்ற பக்தர்கள் வருகிறார்கள். இந்த ஆலயத்தோட விசேஷம் அப்படின்னா பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் ஒரு 10 நாள் திருவிழாவாக இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த பூட்டுத்தாக்கு கிராமத்தில் இருக்கிற விஸ்வநாதர் விசாலாட்சி ஆலயத்தில் ஒரு வன்னி மரத்தடியில் காணப்படுகின்ற விசாலாட்சியை தரிசனம் பண்ணினோம், விஸ்வநாதரை தரிசனம் பண்ணினோம். இந்த ஆலயத்தில் இன்னொரு பிரதானமான இறைவன் கருவறையில் குடிகொண்டிருக்கிறார். இன்னொரு இறைவியும் பிரதான கருவறையில் குடிகொண்டிருக்கிறார். இதை தாண்டி இன்னொரு விஷயம் அப்படின்னா, பிரதான சித்தர்கள் இருவர் இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கிறார்கள். அந்த சித்தர்கள் யார், இன்னொரு இறைவன் யார், நாளைய அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் அனைத்தையும் தரிசிக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி சுவாமிநாதன். நன்றி, வணக்கம். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. முதலில் பாரதியாருடைய பாடல்களை பற்றி பலர் பலவிதமாக விமர்சனம் செய்தார்கள். என்ன இவர் மரபு மீறுறார், அந்த கவிதைகளுக்குன்னு ஒரு மரபு இருக்குது, அந்த மரபு இலக்கணத்தையே இவர் மீறுறாரு, இதெல்லாம் தப்பாச்சே அப்படிலாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் தப்பாச்சே, இப்படி தப்பாச்சே தப்பாச்சேன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாங்க. ஒரு சின்ன கதை, ஒரு ஊரில் அதிக குடிகாரர்கள் இருந்தாங்களாம். அந்த கிராமத்துக்கு ஒருவர் போனார் மது ஒழிப்பு பிரச்சாரத்துக்காக. அவர் என்ன பண்ணார், ஒரு டேபிளில் 2 டம்ளர் வச்சார். ஒரு டம்ளரில் தண்ணி இருந்தது, பியூர் மினரல் வாட்டர். இன்னொரு டம்ளரில் சாராயம் இருந்தது. அவர் என்ன பண்ணார், ஒரு புழுவை எடுத்து தண்ணி இருக்கிற டம்ளரில் போட்டார். அந்த தண்ணி இருக்கிற டம்ளரில் புழு சந்தோஷமாக நீந்தி கொண்டிருந்தது. சாராயம் இருக்கிற டம்ளரில் இன்னொரு புழுவை போட்டார். சாராயத்துக்குள்ளே போனவுடனே இந்த புழு செத்து போயிடுத்து. அப்போ கூட்டத்தை பார்த்து சொன்னார், இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு. அவர் என்ன எதிர்பார்த்தார்னா, இந்த புழு மாதிரி நம்மளும் தினமும் குடித்தோன்னா செத்து போயிடும், நம்ம குடல் வெந்துடும், அதனால் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் திருந்துவாங்கன்னு நினச்சி ரொம்ப ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்டோடு திருத்தணும்னு பார்த்தார். ஆனால் அந்த ஊர்க்காரங்க அவருக்கு மேலே விவரமானவங்க. ஒத்த எழுந்து சொன்னான், வெறும் தண்ணி குடித்தா வயிற்றில் இருக்கிற புழுப்பூச்சியெலாம் சாகாது, சாராயம் குடித்தாதான் வயிற்றில் இருக்கிற புழுப்பூச்சியெலாம் சாகுங்கிறத இதிலேருந்து தெரிஞ்சுட்டோம் ஐயா, அதனால் இனிமேல் தினமும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சாராயம் குடிக்கிறோம். சாராயத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண வந்தவர் டென்ஷன் ஆகி அவர் அந்த கப்பை எடுத்து குடித்தார், அது தனி கதை. ஆக இந்த மாதிரி எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொன்னாலும் அதை புரிஞ்சிக்காமல் எடக்கு மடக்காக குண்டக்க மண்டக்க பேசுகிறவங்க, எதிர்கருத்து சொல்பவர்கள்ங்கிறவங்க இருப்பாங்க. நம்ம எதிர்கருத்து சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய வளர்ச்சி வளரவே வளராது, அப்படியே தடைப்பட்டு போயிடும். அதில் பாரதியார் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். ஒவ்வொருத்தருக்காக பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து நான் ஒரு கவிதையில் பதில் சொல்லிடுறேன். சொல் புதிது. ஆமாம், அவர் நிறைய புதிய சொற்களை கொண்டு வந்தார்.
புதிய சொற்கள்ங்கிறது ஒரு மொழியோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த சொற்கள் மீனிங்கும் இருக்கிறதா இருக்கணும். இன்றைக்கி நிறையா பேர் பாடல்கள் எழுதுகிறாங்க, அது வந்து தனி கவிதைகளாகட்டும் இல்லை சினிமாவுக்கு பாடல்கள் எழுதுறதாகட்டும், புரியாத வார்த்தைகளாக இருக்கும். எந்த மொழியிலுமே அப்படி வேர்ட்ஸ் இருக்காது, அந்த மாதிரியானது கிடையாது. அர்த்தம் உள்ளதாக இருக்கணும், புதிய சொல்லாக இருந்தாலும் அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். இப்போ அக்னி குஞ்சு அப்படின்னு பாரதியார் சொன்னார், அவருக்கு முன்னாடி அக்னி குஞ்சுங்கிற வார்த்தை யாருமே பயன்படுத்தினது கிடையாது, அது புது வார்த்தை. அந்த மாதிரி காளியை பற்றி பாடுறப்போ சில இடங்களில் நிர்தனம் அப்படின்னு பாடியிருக்கார். நர்தனம்னா நடனம், நிர்தனம்னா என்ன? சிவன் ஆடுகிறார், சிவனுக்கு போட்டியாக காளி ஆடினாள், அப்போ போட்டியாக ஆடுறதுக்கு நிர்தனம்ங்கிற ஒரு பதம். இந்த மாதிரி அவர் வந்து புதிய வார்த்தைகள் நிறைய கவிதை உலகத்தில் கொண்டு வந்தார். சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, இந்த கவிதையோட டேஸ்ட்டும் புதிது. இந்த மாதிரியான கவிதை சுவையை இதுக்கு முன்னாடி யாரும் சுவைத்திருக்க முடியாது. சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, ஜோதிமிக்க நவகவிதை, என்னாலும் அழியா மா கவிதை என் கவிதை. என்னோட கவிதையில் சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, என் நாளைக்கும் இந்த கவிதை அழியாது. இதை நீ புரிஞ்சுட்டா புரிஞ்சுக்கோ, இல்லை புரியாட்டி போ. இந்த மாதிரி அவர் வந்து தன்னை பற்றிய அந்த சுய மதிப்பீடு, அதில் அவர் வந்து 10% ஏன் 100 out of 200% அவர் வந்து தெளிவாக இருந்தார்னு சொல்லலாம். இப்போது நம்மிடம் உள்ள குறைகளை பிறர் சுட்டி காட்டுகிறார்கள், உண்மையிலேயே குறை இருக்குன்னா அதை தாராளமாக திருத்திக்கலாம். இப்போ ஒரு சின்ன உதாரணம், விவேகானந்தருடைய சிஷ்யை சிஸ்டர் நிவேதிதா அவர்கள், அவங்க பிறந்தது அயர்லாண்டாக இருந்தாலும் இந்திய கலாச்சாரம் பண்பாட்டில் அவங்களுக்கு அதிக ஈடுபாடு இருந்தது. சனாதன தர்மப்படி ஒரு இந்து பெண்ணாகவே அந்த அம்மையார் வாழ்ந்திருக்கிறார். ஆரம்பத்தில் பாரதியாருக்கு இந்த பெண்ணுரிமை பற்றிய சிந்தனை பெருசாக இல்லை. சிஸ்டர் நிவேதிதாவை பார்க்க போனாங்க, அது கூட எதனாலனா விவேகானந்தருக்கு மேலே அவருக்கு அளவுக்கு மீறின மதிப்பு மரியாதை. பாரதியாருக்கு விவேகானந்தர் மீது அளவு கடந்த ஒரு மரியாதை பக்தி இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க, அந்த பிடிச்சவங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷன், ஃப்ரெண்டு இல்லை அவங்களோட ஸ்டூடெண்ட் அந்த மாதிரினா பார்க்குறப்ப என்ன ஒரு சந்தோஷம் வரும்? விவேகானந்தரோட சிஷ்யா அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துக்கு தான் அவர் பார்க்க போனார். பல விஷயங்கள் பேசினார் நிவேதிதாவோட. அப்போ நிவேதிதா கேட்டார், உங்கள் ஒய்ஃபை நீங்கள் ஏன் கூட்டின்னு வரல அப்படின்னு. அவளுக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது, வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு. உடனே பயங்கரமாக கோபம் வந்துடுது, உனக்கு மட்டும் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நிவேதிதா வந்து பேச ஆரம்பித்தாங்க. பாரதியாருக்கு 14 மொழிகள் தெரியும், இங்கிலீஷில் தான் ரெண்டு பேரும் உரையாடி கொண்டார்கள். இந்த சிஸ்டர் நிவேதிதாட்ட பேசினதுக்கப்புறமா அவருக்கு பல உண்மைகள் புரிந்தது. பெண் உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதை பல காலமாக செய்ய தவறிவிட்டோம். நமக்கு முன்னால் இருக்கிற ஒரு சில பேர் அந்த சீர்திருத்தங்களை செய்திருந்தாலும் சரியான அளவில் செய்யலை, நம்ம அதை மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு சிஸ்டர் நிவேதிதாவை தன்னோட ஞான குருவாக அவர் ஏற்றுந்தார். அப்போ அந்த நிவேதிதாட்ட போய் எனக்கு அட்வைஸ் சொல்கிற அளவு நீ பெரிய ஆளா, என்னோட சொல் புதிது, பொருள் புதிது, நான் தான் பெரிய ஆளாக்கும் அப்படின்லாம் அவர் பேசலை. பாரதியார் மாதிரியான நல்லவர்கள் இப்படி தான், என்னை பற்றி ஒருத்தன் விமர்சனம் பண்ணுறான், உண்மையிலேயே என்னிடம் குறை இருக்குது, என்னை விமர்சிக்கக்கூடிய தகுதி அந்த நபருக்கு இருக்குன்னா தாராளமாக விமர்சனம் பண்ணலாம். ஆனால் தகுதியே இல்லாதவர்கள் விமர்சனம் பண்ணால் அதுக்கான பதில் தான் சொல் புதிது, பொருள் புதிது என்ற கவிதை. அதுக்கப்புறமா பாரதியார் என்ன பண்ணார், தன்னோட மனைவியோட கை கோத்துண்டு தெருவில் நடந்தார். அது அந்த காலத்தில் பெரிய ஆச்சரியம், இன்னைக்கு அதெல்லாம் ஒரு ஆச்சரியமே இல்லை. பாரதியார் காலத்தில் எப்படின்னா கணவன் முன்னாடி போவான், மனைவி கையை கட்டின்ட்டு தலையை தொங்க போட்டுண்டு பின்னாடி போகிறது, அப்படி தான் போகணும். ஆணுக்கு பக்கத்தில் வந்துட்டால் கூட என்ன இவ்வளோ திமிர் பிடிச்சவளாக இருக்கா, இந்த மாதிரியான விமர்சன பேச்சுக்கள் ஏச்சுக்களை அன்று சமுதாய மக்கள் செய்தார்கள். காலம் காலமாக நம்மை அந்நியர்கள் ஆண்டார்கள், அதனுடைய தாக்கமால் நமக்குள் ஏற்பட்ட அந்த அடிமை மனப்பான்மை அதுவாக கூட இருக்கலாம், அப்படி பல காரணங்கள் இருக்குது. ஆனால் பலர் நம்மை ஆண்ட பொழுது அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் தாக்கங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு பாரதியார் மாதிரியானவர்கள் பல ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். பாரதியார் இப்படி புரட்சி பண்ணணும்னு நினச்சார், ஆனால் செல்லம்மா அம்மையார் ரொம்ப தயங்கினாங்க. காரணம், ஊர் மக்கள் செல்லம்மா அம்மையாரை தான் திமிரு பிடிச்சவன்னு திட்டும். பாரதியார் அப்போ அந்த தவளக்கதை மாதிரியான கதைகள் எல்லாம் செல்லம்மாள் அம்மையாருக்கு சொல்லுவார், உன்னை பிறர் புகழும் பொழுதும் சரி இகழும் பொழுதும் சரி நீ வந்து செவிடாக இருக்க பழகு, ஊர் உலகம் அப்படி தான் சொல்லும், நம்ம வாழற வாழ்க்கை நமக்காக தான், அதனால் மற்றவங்களுடைய விமர்சனத்தை கண்டுகொள்ளாதன்னு பாரதியார் சொன்னார். இது இப்படியே 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு, பாரதியார் அப்படி கைகோர்த்து நடப்பதை பார்த்து
ஒரு ரெண்டு மூணு பேர் அதே மாதிரி நடக்க ஆரம்பித்தாங்க. இது அப்படியே பல இடங்களில் பரவிட்டு இன்றைக்கி புரட்சிங்கிறது வேறு விதத்தில் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த மாதிரிலாம் பாரதியார் அன்னைக்கு புரட்சி பண்ணாருங்கிறத இன்றைக்கி நம்ம படிக்கணும். ஆனால் அன்னைக்கு அவர் இந்த மாதிரி பண்ண சின்ன சின்ன விஷயங்களுக்காக எவ்வளவு பேச்சுக்களை வாங்கின, எத்தனை பேர் அவரை வந்து திட்டினாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கை கொடுத்து நடக்கிறது, ஆனால் அதுக்கு வந்து பலவிதமான விமர்சனங்கள் அவர் மீது வந்தது இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவே. அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தில் அந்த மாதிரியான ஒரு காலத்திலே அவர் இதை பண்ணது தான் பெரிய விஷயம். பாரதியாரின் கீர்த்தி மிகு விஷயங்களை, அவர் செய்த பல புரட்சிகளை தொடர்ந்து நாம் நாளை பார்ப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.